தினமும் விரும்பி சாப்பிடக்கூடியது தோசை. எப்பவும் குழந்தைங்க டிஃபன் சாப்பிட்றதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் வெறும் தோசையை சாப்பிட்றது மூலிமா உங்களுக்கு சர்க்கரை சத்து மட்டும்தான் அவங்களுடைய உடம்புல அதிகமாகும். குழந்தைகளுக்கு நீங்கள் கீரைகள் பண்ணி கொடுக்கும்போது அவங்க சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. ஸோ அவங்களையே அறியாமல் அதோட பெரியவங்களுக்கும் தேவைப்படக்கூடிய சத்துக்கள் அடங்கிய இந்த முருங்கை இலை பொடியை சேர்த்து எப்படி ஒரு தோசையை ப்ரிப்பேர் பண்ணலாம், அதன் மூலிமா அவங்களுடைய உடல் நலனை எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் பல்வேறு வகையான சத்துக்கள், பொட்டாசியம், வைட்டமின்கள், கால்சியம், இந்த மாதிரி இரும்பு சத்து எல்லாமே இருக்கிறதுனால இதை தினமும் நீங்கள் தோசையோடு பருகும்போது உங்களுக்கு அடிப்படையாக தேவைப்படுற அனைத்து சத்துக்களும் உங்களுடைய உணவு முறையோடு சேர்த்து கிடைக்கும். ஸோ இதில் நம்ம முக்கியமாக பயன்படுத்தக்கூடியது முருங்கை இலை சாறு. முருங்கை இலை சாறை எடுத்து நீங்கள் தோசையோடு மிக்ஸ் பண்ணி செய்கிறது வந்துட்டு ரொம்ப சிரமமாக இருக்கும், அதோடு அதனுடைய கசப்புத்தன்மை அதிகமாகிடும். ஸோ அதை தவிர்க்கத்தான் நம்ம முருங்கை இலை பொடியை பயன்படுத்துகிறோம். இந்த தோசை மாவு நான் இப்போ எடுத்திருக்கிறது வந்துட்டு 2 கரண்டி அளவு தோசை மாவு எடுத்திருக்கேன். இந்த தோசை மாவோட நம்ம 1.5 ஸ்பூன் அளவு முருங்கை இலை பொடியை நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இந்த 1.5 ஸ்பூன் அளவு முருங்கை இலை பொடியை நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம இந்த மாவு வந்துட்டு ஒரு 10 நிமிடம் ஊற வைக்கணும். ஏன் ஊற வைக்கணும்? அப்படியே நேரடியாக நம்ம தோசை சுட்டால் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஸோ அதை ஏன் நான் சொல்கிறேன்னா, 10 நிமிஷம் நீங்கள் ஊற வைக்கும்போது அந்த தோசையில் வரக்கூடிய முருங்கை இலையின் வாசனை தன்மை கொஞ்சம் குறையும். அதோடு அது மாவில் நல்லா ஊறிக்கிறதுனால அந்த மாவோடு சேர்ந்து சத்துக்களும் உறிஞ்சிக்கப்படும். முருங்கை இலை தோசையின் நிறமும் வந்துட்டு பச்சை கலரில் இருக்கிறதுனால குழந்தைகள் வந்துட்டு விரும்பி ஆகா கலர் தோசை இது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிரமம் வைக்காமல் அவங்க ஆசையாக சாப்பிட்ருவாங்க. இப்போ 2 கரண்டி தோசை மாவில் 1.5 ஸ்பூன் முருங்கை இலை பொடியை சேர்த்திருக்கேன். இதை கரைச்சிக்கோங்க, நல்லா கரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். 10 நிமிஷம் ஊறணும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், அதோட குழந்தைகளுக்கும் பிடிக்கும் அந்த வாசனை. இந்த முருங்கை இலை பொடியை நம்ம சேர்த்திக்கிறது மூலயமா உங்களுக்கு முருங்கை கீரை குழந்தைகளை சாப்பிட வைக்கிறதோ அல்லது இந்த சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு சத்து இது எல்லாமே வந்துட்டு இந்த முருங்கை பொடியில் இருக்குது. ஸோ அந்த முருங்கை பொடியை சேர்த்து நீங்கள் செய்யும்போது அந்த மாவின் நிறமும் மாறுறதுனால அனைவருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த முருங்கை இலை பொடியை நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் உயிர் அங்காடி நம்ம ஈரோடு மற்றும் கோவையில் இருக்குது அந்த கடைகளில் நேரடி விற்பனை நிலையங்களில் நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப குறைவான விலையில் இயற்கை முறையில் தயாரித்து தரமுள்ள முருங்கை இலை பொடியை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு தோசை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம திருப்பணும். ஸோ இப்போவே நல்ல வாசனையோடு இருக்குது. சைட் டிஷ்ஷாக வந்துட்டு தயிர் வச்சுக்கலாம், இல்லை தேங்காய் சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சுவைக்கு தகுந்த ஒரு மேட்சான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இது எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரட்டானது. பிகாஸ் என் பையன் கீரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப தயங்குவான், இதன் மூலியமாக தான் அவனுக்கு நிறையா பணியாரத்துக்கு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். குழந்தைங்க ரொம்ப விருப்பப்படுவாங்க அந்த மாதிரி. இப்போ கலர் கலராக அவங்க சாப்பிட்றதுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ட்ரெண்டு ஆயிடுச்சு. முருங்கை இலை பொடி சேர்க்கப்பட்ட முருங்கை இலை தோசை ரெடி.